தெய்வத் தொண்டுகள் புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த சைவ பெரியார்களின் வரலாற்றை சிவஞான செல்வர் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் நூலிலே சுவைபடக் கூறியுள்ளார். சைவத் திருமுறைகள் 12 இந்நூல் 12வதாக சொல்லப்பட்டுள்ளது. அதிலிருந்து இறைத்தொண்டு புரிந்த சைவப் பெரியார்கள் வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எரிபத்த நாயனார் தமிழர்கள் பெருமையை வடவர்கள் மதித்து போற்றும் வகையில் இமயமலையில் புலிக்கொடியை பறக்க விட்டான் கரிகார் சோழன். சோழ மன்னர்களின் பெருமையை உலகெங்கும் பரப்பி புகழ்மணம் வீசிக்கொண்டிருந்தது. அவர்கள் தலைநகரம் கருவூர், கொங்கு நாட்டில் உள்ள தொன்மையான நகர். அந்த நகரில் வானவரும் பூ உலகினரும் போற்றும் வகையில் பெருமையுடன் திகழ்ந்து வந்தது ஆனிலை என்னும் திருக்கோயில். அந்த கோயிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமானுடன் நீங்காத அன்பு கொண்டு அவரை நாள்தோறும் வழிபட்டு வந்தார் எரிபத்த நாயனார் என்னும் அடியார். அவர் சிவனையும் வழிபடும் அடியாள்களுக்கு துன்பம் ஏதும் நேரிடாமல் இருக்க தன் கையில் மழுவாயுதத்தை ஏந்தி தெய்வத் தொண்டர்களை இழிவுபடுத்தும் வீணர்களை விரட்டி அடித்து வந்தார். கருவூரில் சிவகாமி ஆண்டார் என்ற பெயருடைய வயது முதிர்ந்த அந்தனர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவனுக்கு தொண்டு செய்வதையே தன் வாழ்நாளின் கடமையாக கொண்ட அவர் நந்தவனங்களில் இருக்கும் மனம் வீசும் மலர்களை பறித்து அழகிய மாலையாக தொடுத்து சிவபெருமானுக்கு அணிவித்து மனமகிழ்ந்து வந்தார். பொழுது விடிந்து கதிரவன் தோன்றும் முன் துயிலெழுந்து காலை கடன்களை முடித்து நீராடியபின் நந்தவனம் நோக்கிச் செல்வார் முதியவர் சிவகாமி ஆண்டார். வாசம் வீசும் மலர்கள் அந்த தோட்டங்களில் பூத்துக் குலுங்கும். தன் கண்ணை கவர்ந்து மனம் பரப்பும் அந்த இனிய மலர்களையெல்லாம் பறித்து சிவபெருமானுக்கு அழகிய மாலையாக சூட்டி இறைவனின் திருமேனி அழகைக் கண்டு மகிழ வேண்டுமே என்ற ஆவலில் துடிதுடிப்பார் அந்த வேதியர். அன்றொரு நாள் சிவகாமி ஆண்டார் வழக்கம்போல் மலர்களை பறித்து கூடையிலே எடுத்துக்கொண்டு ஆலயம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் புகைச்சோழ மன்னனது பட்டத்து யானை ஆற்றிலே நீராடி இளமை துள்ளலுடன் மதங்கொண்டு வீதியிலே வந்து கொண்டிருந்தது. பூக்குடையை தலையிலே சுமந்து செல்லும் சிவனடியாரை பார்த்ததும் கூடையை பறித்து தரையிலே பூக்களை அள்ளி வீசியது. அதை தடுக்க முயன்ற சிவகாமி ஆண்டாரையும் தன் துதிக்கையால் தரையிலே அடித்து தள்ளியது. இரத்த காயங்களுடன் சிவனடியார் சிவதா சிவதா என்று கூக்குரல் கொடுத்து அலறினார். அவரது அறற்றலைக் கேற்ற எரிபத்த நாயனார் ஓடோடி வந்து சிவனடியார் தரையில் கிடப்பதைக் கண்டு அவரது நிலைமையை கேட்டறிந்தார். யானையின் மீது கடுங்கோபம் கொண்ட அவர் தன் மழு ஆயுதத்தால் யானையின் துதிக்கையை வெட்டி வீழ்த்தினார். யானை பாகர்கள் எதிர்க்கவே அவர்களையும் வெட்டி கொன்றார். உயிர் தப்பிய பாகர்களில் சிலர் அரண்மனை நோக்கி ஓடி மன்னன் புகைச்சோழனிடம் முறையிட்டனர். சோழ மன்னன் கடுஞ்சினம் கொண்டு யானையும் பாகரும் இறந்து கிடக்கும் இனம் நோக்கி விரைந்து வந்தான். அங்கு வேழம்போல் கோபத்துடன் கையில் மழுவாயுதத்துடன் நிற்கும் எரிபத்த நாயனாரையும் பெருங்காயங்களுடன் புக்களெல்லாம் சிதறிக் கிடக்க தரையிலே வீழ்ந்து கிடக்கும் சிவகாமி ஆண்டாரையும் கண்டபின் எரிபத்த நாயனாரிடம் சென்று யானை புரிந்த குற்றத்திற்காக அதையும் பாகனையும் கொன்றது மட்டும் போதுமா? வேண்டுமென்றால் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று சொல்லி தன் உடைவாளை அவரிடம் நீட்டினான். வாளை தான் வாங்கிக் கொள்ளாவிடில் மன்னர் தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டு விடுவாரோ என்ற பயத்தில் அவ்வாளை வாங்கிக் கொண்டார் நாயனார். மன்னனின் பெருமையை நினைத்து மனம் வருந்திய நாயனார் அந்த வாளை தன் கழுத்திலே வைத்து தானே வெட்டி கொள்ள முயன்றார். அதைக் கண்டு திடுக்கிட்ட மன்னன் அவர் கையை பற்றி தடுத்தான். அதே நேரம் அங்கு தோன்றிய சிவபெருமான் தினந்தோறும்
மலர் வளங்களில் பூப்பறித்து தனக்கு மலர் மாலை அணிவிக்கும் சிவனாண்டியாருக்கு ஆபத்தில் உதவ நினைத்த எரிபத்த நாயனாரின் ஆண்மை செயலையும் தன் உடைவாளால் தன்னையே வெட்டச் சொன்ன புகழ் சோழ மன்னனின் பெருமையையும் பாராட்டியதுடன் யானையும் பாகர்களும் மீண்டும் உயிர்விட்டு எழுந்து கொள்ளச் செய்தார். எரிபத்த நாயனாருக்கு கைலை மலையில் உள்ள சிவகணங்களுக்கு தலைமை தாங்கும் பெரும்பேற்றையும் அளித்தார். ஓம் நமச்சிவாயா என்று சொல்லி ஹரிஹரனை வணங்குவோம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.